இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே கடந்த சில நாட்களாக ஏற்பட்டிருக்கும் மோதல் குறித்து அமெரிக்கா கருத்து தெரிவிக்க தொடங்கி இருப்பது இந்தியாவுக்கு ஆதரவா பார்க்கப்படுது. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் நாளுக்கு நாள் பதற்றம் அதிகரிச்சுட்டு வருது. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே அறிவிக்கப்படாத பனிப்போர் நிகழ்ந்து கொண்டே இருக்குன்னு தான் சொல்ல வேண்டும். இந்தியா சீனா எல்லையில் என்ன வேண்டுமானாலும் நடைபெறலாம் என்கிற நிலை இருக்கு. இரண்டு நாடுகளும் தங்கள் எல்லையில் படைகளை குவிச்சிட்டு வருது. இதில் தான் இப்போ அமெரிக்கா களமிறங்கி இந்தியாவுக்கு ஆதரவு கொடுக்க தொடங்கி இருக்கு. அதன்படி சிக்கிம் அருணாச்சல பிரதேசம் எல்லையில் சீனா படைகளை குவிச்சிட்டு வருது. ஏற்கனவே அங்கு எல்லையில் சண்டை நடைபெற்றது. அதே போல லடாக் எல்லையிலும் சீனாவின் ஹெலிகாப்டர் புகுந்து அத்துமீறி இருக்கு. இதனால தான் இப்போ எல்லையில் பதற்றமான சூழல் நிலவிட்டு வருது. இன்னொரு பக்கம் நேபாளத்தையும் தூண்டிவிட்டு இந்தியா மீது சீனா கடுமையான அழுத்தத்தை கொடுத்துட்டு வருது. இந்த நிலையில் தான் அமெரிக்கா இந்தியாவுக்கு ஆதரவு கொடுக்க தொடங்கியுள்ளது. அதன்படி தெற்காசியாவிற்கான அமெரிக்காவின் தூதரக அதிகாரி ஆலிஸ் ஜி வேல்ஸ் கருத்து சொல்லியிருக்காரு. அதுல சீனா எப்போதும் போல தன்னுடைய அண்டை நாடுகள் மீது அத்துமீற தொடங்கியுள்ளது. தென்சீன கடல் எல்லையில் எப்படி சீனா அத்துமீறியதோ அதே போல இப்போ இந்திய எல்லையில் செய்யுது. சீனாவின் ஆதிக்க மனோபாவத்தை இது காட்டுது. சீனாவின் செயல்களை அமெரிக்கா கவனித்துக் கொண்டு உள்ளது. தன்னுடைய பலத்தை நிரூபிக்க வேண்டும் என சீனா இப்படி செயல்படுகிறது என அமெரிக்கா சொல்லியிருக்கு. அமெரிக்காவின் இந்த செயல் சீனாவுக்கு அதிர்ச்சி கொடுத்து உள்ளது. எல்லை பிரச்சனையில் சீனா மீது அமெரிக்கா கோபமாய் இருப்பதும் இந்தியாவுக்கு ஆதரவு கொடுப்பதும் புதிய திருப்பமா மாறியுள்ளது. இது இந்தியாவுக்கு எல்லை பிரச்சனையில் புதிய பலத்தை கொடுத்துள்ளது. இது ஆசியாவில் இந்தியாவின் ஆதிக்கத்தை நிலைநாட்ட இந்தியாவுக்கு அமெரிக்கா கொடுத்த கிரீன் சிக்னலாக பார்க்கப்படுகிறது. ஒருவேளை எதிர்காலத்தில் இந்தியாவிற்கும் சீனாவுக்கும் இடையே சண்டை வந்தால் கண்டிப்பாக இந்தியாவின் பக்கம்தான் அமெரிக்கா நிற்கும். அதற்கு முக்கிய அறிகுறியாக இந்த ஆதரவு காணப்படுகிறது. அமெரிக்காவின் ஆதரவு இருக்கும் பட்சத்தில் இந்தியா மிக எளிதாக இராணுவ ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் சீனாவை வீழ்த்த முடியும். சீனாவின் வாளை பொருளாதார ரீதியாக இந்தியா எளிதாக வெட்ட முடியும். ஏற்கனவே சீனாவில் இருக்கும் அமெரிக்க நிறுவனங்கள் வெளியேற முடிவெடுத்துள்ளது. சீனாவில் இருந்து வெளியேறி இந்தியாவில் குடியேற இந்த நிறுவனங்கள் முடிவு செய்து உள்ளது. இதற்கான முயற்சிகளும் நடைபெற்று வருகிறது. இதனால் பொருளாதார ரீதியாக சீனாவை இந்தியா விரைவில் வீழ்த்தும் என்கிறார்கள். சீனா இப்போது இதற்கு பதிலடி கொடுத்துள்ளது. அதில் அமெரிக்காவின் இந்த விமர்சனம் முட்டாள்தனமானது. இந்தியா சீனா எல்லை பிரச்சனையில் சீனாவின் நிலைப்பாடு மாறவில்லை. நாங்கள் எங்கள் நிலைப்பாட்டையும் மாற்றவில்லை. சீனா எப்போதும் தங்களின் தனி உரிமையை காத்துக் கொள்வதில் உறுதியாக இருக்கும். இந்தியாவின் அத்துமீறலை எல்லையில் அனுமதிக்க மாட்டோம் என சீனா திமிராக கூறியுள்ளது.